நான் தான் கேஸ் கூடு எனக்கு போல மலையாளம் பேச வர மாட்டேங்குது. ஓகே, இங்கிலீஷில் வந்து அந்த படத்தோட பேர் சூமி. ஓகே, கதை என்ன அப்படின்னா வந்து ஷார்ட்டாக ஒன்று சொல்லி வேகமாக முடிச்சிடலாம். ஸோ கதை என்னன்னா, ஒரு பெரிய திருடுன்னு சொல்ல முடியாது, ஒரு அல்ப பிடிச்ச திருடுன்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோல் பங்கில் நாட்டையே போட்டு போகும்போது கேளவ மாட்டேன் அந்த மாதிரி தப்பிச்சு போகும்போது இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகிறாரு. அந்த ஊரில் வந்து நம்ம திருந்தி வாழும் அப்படிங்கிற மாதிரி திருந்தி வாழ ட்ரீட் பண்ணுறது. அங்கே வந்து ஒரு தமிழ் ஹீரோயின், ஐயோ பேரை மறந்துட்டேன். ஸோ அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்குள்ள லிவிங்கில் அந்த பொண்ணு குழந்தையும் கொடுத்துறாரு, பொண்ணுக்குள்ள நிம்மதியாக வாழான்னு டர்ன் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயம் வந்து கதையோட மையக்கரு. ஸோ அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோட் ட்ராமா ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த கோட் ட்ராமா எப்படி போகும் அப்படின்னா, ரோட்டில் இருக்க பாத்தோல்ஸை பற்றி போகும். அந்த பாத்தோல்ஸ் கதை என்ன வரும்னா, அந்த மையக்கரு என்ன அப்படின்னா, அந்த ரோட்டை பற்றி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது, இவன் திருடன்டா, இவன் அன்னைக்கே திருடேன், இவன் இப்போ மட்டும் திருந்திருக்கவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மையக்கருத்தை மேலாப்பில் தடவிருக்கேன். சரிங்களா, படத்தை பாருங்கள், செம்ம சூப்பராக போகும். திரும்பியும் சொல்கிறேன், படத்தில் இருக்க கண்டென்ட்டை விட, அதாவது படத்தோட கண்டென்ட் எடுத்துக்கிங்கன்னா பாத்தோல்ஸ் ஒரு ரோட்டில் இருக்க குழிகள், அதை வச்சு தான் கதை வந்து மூவ் ஆகும். ஆனால் அதையும் தாண்டி எப்படி சொல்கிறது, படம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு காமெடி வரும், வேறு காமெடி. ஆனால் ஒரு காமெடி நீங்கள் அவ்வளோ சிரிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ சிந்திக்கிற மாதிரி இருக்கும். கோர்ட் ரூம் ட்ராமா, இந்த லாயர் பேசுவாங்க, இந்த நம்ம ஹீரோ லாயர் வந்து செம்ம பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பார், இதுதான் வந்து கோர்ட் ரூம் ட்ராமா சூப்பராக போகுங்கிறத தாண்டி, நம்ம ஆள் ஒரு பாயிண்ட்டுக்கும் நக்கலை ஒன்று சொல்லுவார், இல்லை ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒன்று சொல்லுவார், அது அவ்வளோ சூப்பராக போகும். நாய்க்கடி வாங்கிட்டு குண்டியில் கடிச்சிச்சு சார், ஏன்னா இதுதான் சார் எவிடென்ஸ், நான் வேணால் உண்மையை நம்புங்க சார் அப்படின்னா, அது ஒரு மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், கதையை நான் இப்போ வரைக்கும் கிளியராக சொல்லலை. அந்த பாத்தோல்ஸுங்கிறது ஒரு நார்மலாக தான் கான்செப்ட், சரிங்களா. ஸோ அதை வந்து இவர் எதிர்த்து நிற்கிறாரு, சரி, ஒரு எம்எல்ஏ எதிர்த்து நிற்கிறாரு. இதனால் ஊரில் எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் அவரே ஒரு கேஸ் இழுத்து ஜட்ஜே மாதிரி வேறு ஜட்ஜு வந்து, அதுக்கப்புறம் கதை என்னாச்சு ரிசல்ட் அவர் ஜட்ஜ்மெண்ட்